இப்போ நம்மளுடைய பள்ளிகளில் கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கொரோனா வைரஸ்னா என்ன, எப்படி எங்க இருந்து முதல்ல இந்த கொரோனா வைரஸ் உற்பத்தி ஆகி எல்லா இடத்துலயும் இப்ப பரவிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனாவில் இந்த கொரோனா வைரஸ் தொற்று உருவாகி இருக்கு. உஹான் அப்படிங்கிற இடத்துல தான் சீனாவில் இந்த கொரோனா வைரஸ் ஆனது உற்பத்தி ஆகியிருக்கு. பொதுவாக இந்த கொரோனா வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கலாம்னு சொல்லிட்டு கருதப்படுது. இந்த கொரோனா வைரஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, சளி, இருமல், காய்ச்சல், இன்னொன்று என்னென்னா மூச்சுத்திணறல், இதன் மூலமாகத்தான் கொரோனா வைரஸ் மனிதர்களை இப்பொழுது ஆபத்தான இறப்பிற்கு கொண்டு செல்கிறது. அப்போ இந்த கொரோனா வைரஸை நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருந்து அதை வந்து தடுக்கணும் இல்லையா. அப்போ கொரோனா வைரஸ் வந்தால் எப்படி இருக்கும், அதனுடைய அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சளி இருக்கும், இருமல் இருக்கும், காய்ச்சல் வரும், மூச்சுத்திணறல் வரும். அதான் நோயின் அறிகுறிகள், காய்ச்சல், இருமல், சளி, அதோட உடல் சோர்வு, உடல் சோர்வு இருக்கும். ஒரு சிலருக்கு மூச்சுத்திணறலும் இருக்கும். கொரோனா வைரஸ் பரவுது, எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காற்றினால் பரவவே பரவாது, கைகளின் மூலமாக பரவுகிறது. நம்ம கையில் தான் முதல்ல அந்த கொரோனா வைரஸ் பரவுவதற்கான இடம். அப்போ ஒருவருடைய கை எங்கெல்லாம் அந்த தொற்று இருக்காதோ, அவருடைய கை எங்கே படுகிறதோ, அந்த இடத்துல நம்ம போய் தொடும்பொழுது நமக்கு அந்த வைரஸ் தானால் ஒட்டி கொள்ளும். அப்போது கைகளை ஒரு நாளைக்கு 10 முறை நன்கு சோப்பு போட்டு கழுவணும். நன்கு சோப்பு போட்டு கைகளை என்ன செய்யணும், 10 முறை கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. ஏன்னு கேட்டால் இது காற்றுனால பரவாது. இப்போ கொரோனா வைரஸுக்கு தும்முறம், இருமுறம், அதுலேருந்து நம்மளுடைய அந்த நீர் திவலைகள் வெளியே வருதுல, தும்மல், இருமல் போது, சளி, அந்த நீர் திவலைகளில் தான் அந்த கொரோனா வைரஸ் கிருமி ஒட்டி இருக்கும். அந்த தும்மல் வெளிப்படும் போது அந்த நீர் திவலை நம்ம மேலே பட்டாலோ, அல்லது அந்த நீர் திவலை பட்ட பொருட்களை நாம் எடுத்து பயன்படுத்தினாலோ, அந்த பொருட்களிலிருந்து அதன் மூலமாகவும் நமக்கு தொற்று பரவும். நேரடியாகவும் அந்த தும்மும் பொழுது அந்த நீர் திவலைகளிலிருந்து நமக்கு பரவும். யாருக்கும் இப்போ வந்து நம்ம கை கொடுக்க கூடாது. ரெண்டு கை கூப்பிட்டு நம்ம வணக்கம் சொல்லிடணும். யாரும் வந்து கை கொடுத்தா கை கொடுக்கக்கூடாது. பொது இடத்துல போய் எங்கேயும் நிற்கக்கூடாது. கைகளை தினம் நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா தும்மல் மூலம் வெளிப்படக்கூடிய கிருமிகளை உடைய நீர் திவலைகள் தான் நமக்கு அந்த தொற்று நோயை பரப்புது. அந்த திவலை படியக்கூடிய மற்ற பொருள்களை நம்ம பயன்படுத்தினாலும் அதன் மூலம் நமக்கு தொற்று நோய் ஏற்படுது. அப்போ இந்த நோய் எப்படி தடுக்கணும், தினம் தினம் 10 முறை சோப்பு போட்டு 15 முறையும் நம்ம என்ன செய்ய நல்லா கழுவிக்கிட்டோம்னா இந்த தொற்று ஏற்படாமல் நம்ம கொஞ்சம் தடுக்கலாம். அப்போ இதுக்கு என்ன சாப்பிடலாம், நடவடிக்கை முறை, இதுக்கு நம்ம என்ன செய்யணும், உடலில் வந்து வெயில் காலம் வேறு, நீர் சத்து குறையும் இயல்பாகவே, அதனால் இளநீர் சாப்பிடணும். ஓஆர்எஸ் பவுடர்னு ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் கொடுப்பாங்கள்ல, இந்த வயிற்றோட்டம் போனால் நமக்கு உடலில் நீர் சத்து இழப்பை சரி செய்வதற்காக ஓஆர்எஸ் பவுடர், இளநீர். நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்லாம், கஞ்சி, தண்ணி, தண்ணீரோடு உள்ள கஞ்சிகள் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா உடலுக்கு தேவையான நீர் சத்து என்ன செய்யும், கிடைக்கும். சரிதான் சொல்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உடலுக்கு தேவையான நீர், அதிகமான தண்ணீர் நல்லா குடிங்க. கைக்குட்டையை வச்சுக்கோங்க, தும்மும் போதும் இருமும் போதும் கையில் வாயில் கைக்குட்டையை துண்டை வச்சு மூடிக்கிட்டு இருமுங்க. புரியுதா சொல்கிறது, புரியுதாப்பா? அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பிறரிடமிருந்து அந்த கொரோனா வைரஸ் நம்மிடையே வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால் தும்மல், இருமல், சளி, காய்ச்சல் அப்படி இருந்தால் உடனடியாக நம்ம என்ன செய்யணும், மருத்துவமனைக்கு போகணும். மருத்துவமனைகள்லையும் நம்ம என்ன செய்யணும், நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் கிருமி நாசினி கொண்டு சுத்தமாக மருத்துவமனைகள் வந்து பராமரிக்கப்படணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த கொரோனா வைரஸை தடுக்க முடியும். சரியா? இப்போ எல்லாரும் என்ன செய்கிறோம், இப்போ இன்றைக்கி நம்ம இந்த கொரோனா வைரஸ்னால் தடுப்பதற்கான எச்சரிக்கை விழிப்புணர்வாக கை கழுவக்கூடிய முறைகளை பற்றி இப்போ பள்ளியில் நம்ம பார்க்க போகிறோம். கை கழுவு முறையில் உங்களுக்கு நானுங்க சொல்லித்தரோம். ஓகேவா? ஓகே, நன்றி.